श्री कृष्ण कृष्ण भवाभ्ययोगी भूतानां कृतौ विस्तरसो मया वत्तकमलभद्राक्ष महात्मयमभिसाव्ययम्। हरे कृष्ण कृष्ण। எல்லா ஜீவராசிகளுடைய தோற்றமும் அழிவும் அதாவது ஒடுக்கமும் பகவானே என்றும் பகவானை தவிர வேறு காரணம் ஏதும் கிடையாது. சாத்வீகம் ராஜசம் தாமசம் ஆகிய குணங்கள் பகவானிடமிருந்தே தோன்றுகின்றன. உயிர்களிடம் உள்ள தனிப்பட்ட மற்றும் பல வகையான இயல்புகளும் பகவானிடமிருந்தே தோன்றுகின்றன. பகவானது துடுதல் தான் செயல்கள் நடைபெறுகின்றன. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் அருள். உயிர்களின் மூலமும் உயிர்களின் நடுவும் உயிரினங்களின் முடிவும் பகவானே நிறைந்து இருக்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால் அனைத்தும் பகவானே என மனிதன் உணர வேண்டும். இவ்வாறு பகவானது திருவாக்கினால் என்னால் விரிவாக கேட்கப்பட்டது கிருஷ்ணா என்று தனஞ்சயன் அவரிடம் மண்டியிட்டு கூறினான். எவன் ஒருவன் பகவானின் விபூதிகளையும் யோகத்தையும் அறிகிறானோ அவன் அசைக்க முடியாத பக்தி யோகத்தோடு இணைந்தவன் ஆகிறான். இந்த பகவானின் அழியாத மகிமையும் என்னால் தெளிவாக கேட்கப்பட்டது கிருஷ்ணா என்று அர்ஜுனன் சிரத்தையுடன் கூறினான். பகவானது அழியக்கூடிய அதாவது மாறிக்கொண்டே இருக்கும் உலகை பற்றிய சிறப்புகளும் பகவானுடன் எந்த வகையிலாவது மனிதன் சம்பந்தப்படுத்தி கொண்டால், எப்படி ஒரு பகவான் நாமம் சொல்வதோ ராமா ராமா என்று அல்லது ஓம் நமச்சிவாய் என்றோ, அதுபோல் அவர் மீது பக்தி, இறைவன் மேல் பிரேமை, இறைவனுடைய பாதங்களை வணங்கி சிரத்தையுடன் பக்தி செலுத்துதல், அது மட்டுமல்ல இந்த பிரகிருதியில் உள்ள எல்லா பொருட்களையும் நபர்களையும் ஏன் உயிரினங்களையும் மீது அன்பு போன்றவை செலுத்துவது, இவையெல்லாம் பகவானது அழியாத மாற்றமில்லாத சிறப்புகளாகும். இவற்றை அர்ஜுனன் கேட்டறிந்தால் என உணரலாம். இதெல்லாம் அவர் அர்ஜுனன் இப்பொழுது உணர்ந்தார் பகவானது உபதேசம் மூலமாக. இதன் மூலமாக தனது பார்வையில் அஜ்ஞானம் அகன்றுவிட்டது என்று அர்ஜுனன் கூறினார். யாரிடம்? கிருஷ்ணனிடம். இதை கூறியவுடன் பகவானிடம் அர்ஜுனன், கமலக்கண்ணா உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டும்படி நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அடுத்த தன்னுடைய கோரிக்கையை அர்ஜுனன் முன்வைக்கிறார். அப்படியென்றால் அவனுக்கு அந்த அஜ்ஞானம் அகன்றதா இல்லையா, இது ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் பகவான் அர்ஜுனன் கேட்ட அந்த விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு தந்தாரா பார்ப்போம்.